வெல்கம் டு ஹெச்டிஐஎஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் ஹெச்டிஐஎஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு ஹெச்டிஐஎஸ் யூடியூப் சேனல் என்ற டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஹெச்டிஐஎஸ் யூடியூப் சேனலுடைய மெம்பர் ஆயிட்டீங்கன்னா அதன் மூலமா ஆன்லைன் கிளாஸஸ் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி இந்த சேனலுடைய மெம்பர் ஆகணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல 10th சம் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 9th சம் பார்த்தோம்ல, அதே மாடல் தான் 10th சம்மும். இந்த சம்ல எ ஃபங்க்ஷன் எஃப், அது தட் இஸ் கொடுத்து அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, -5ல இருந்து 9 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், -5ல ஆரம்பிச்சு அதே போல நம்பர் டிராவல் ஆகி 9 வரைக்கும் இருக்கு பாருங்க. சோ -5ல இருந்து 9 வரைக்கும்னு அர்த்தம். இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இதுல நம்ம எக்ஸ் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ரியல் நம்பர்னா அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். சோ இந்த ஃபங்க்ஷனுடைய நம்பர் வந்து, அதாவது எக்ஸ் உடைய வேல்யூ வந்து -5ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க. போன சம் மாதிரியே தான், அதுல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதில -3 2 அது போல ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். போன சம்மு கொஞ்சம் சிம்பிளா இருந்தது, இதுல இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். அவ்வளவுதான் இந்த சம்முக்கும் இந்த சம்முக்குமான வித்தியாசம். தமிழ் மீடியத்துல எஃப்ன்ற சார்பு வந்து அதுக்கான எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து -5ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சார்பு வந்து வரையறுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதுல நம்ம இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப சம்ல கிவன் என்ன, எஃப்ன்றதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து -5ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது போல கொடுத்தா அந்த எக்ஸ் உடைய வேல்யூன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ் உடைய வேல்யூ இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியுதுன்னு அர்த்தம். இதுக்கு கிடைக்கிற ஆன்சர், இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரியல் நம்பரா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சம் ஈஸியா போட முடியும், சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் புரிஞ்சு பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இது போல வரையணும். இந்த லைன் டயக்ராம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு என்ன குவெஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இதுல தேவையில்லாம நிறைய நம்பர் எல்லாம் வரைய தேவையில்ல, -6, 7 அதெல்லாம் தேவையில்லை. அதே போல இங்க 10, 11, 12 எல்லாம் தேவையில்லை. இப்ப இந்த லைன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, இதுல -5 இருக்கு, அந்த வேல்யூ இங்க ஆரம்பிச்சிருக்கேன், 9 வரைக்கும் தேவை. சோ 9 வச்சுட்டேன். இது இடையில -5, -4, -3, -2, -1, 0. சோ சிம்பிளா இதை நம்ம 0 இருந்து ஆரம்பிச்சோம்னா -1, -2 அது -5 வரைக்கும், அதுக்கப்புறம் 1, 2, 3 பிளஸ் சைட்ல 9 வரைக்கும். எப்படி என்ன எழுதலாம், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க. நம்மளுக்கு தேவையான நம்பர் மட்டும் எழுதிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இதுல -5 இன்க்ளூட் பண்ணி இங்க ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. அப்ப -5 சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அதுல விட, அதை விட அதிகம், -5 விட அதிகம், 2 விட குறைவு, +2 விட குறைவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டைரக்ஷன் போனோம்னா குறைவு, இந்த டைரக்ஷன்ல போனோம்னா அதிகம்னு அர்த்தம். சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா இது குறைவு, இந்த பக்கத்துல இருந்து -5ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆனா அதிகம்னு அர்த்தம். சோ எக்ஸ் வந்து -5 விட அதிகம், அதையும் சேர்த்து 2 விட குறைவு, அதை சேர்க்காம. சோ அதனால இங்க இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம், இங்க இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 2 சேர்த்து 6 சேர்க்காம, 2 சேர்க்கணும், அதை விட அதிகம் எக்ஸோட வேல்யூ, 6 விட குறைவு, ஆனா 6 சேர்க்க கூடாது. சோ இந்த பிராக்கெட் இங்க போடணும், இது தெரியும் நினைக்கிறேன், இது போல இங்க போடணும். நெக்ஸ்ட் 6 சேர்க்கணும், 9 சேர்க்கணும், 6 விட அதிகம், 9 விட குறைவு. அப்ப இந்த பிராக்கெட் போடணும் 6 9. அது அதுக்கும் இடையில ஃபர்ஸ்ட் 6x+1, அடுத்து 5x2-1, அதுக்கடுத்தது 3x-4, எல்லாத்தையும் எழுதிட்டோமா. இப்ப நம்மளுக்கு குவெஸ்டின்ல என்ன வேல்யூ கேட்கிறாங்களோ அது எந்த இடத்துல வந்து விழுதுன்னு பாக்கணும். இப்ப -3 இதுக்கு இடையில வந்து விழுது, இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்ப இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எக்ஸுக்கான வேல்யூ, எக்ஸுக்கான வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ. சோ எஃப் ஆஃப் -3 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x+1 எடுத்துக்கணும். இந்த இடத்துல என்ன நம்ம எழுதிருக்கோமோ அதை எடுத்துக்கணும். இல்ல நீங்க டைரக்டா இதே பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம் சில பேர், இல்ல இந்த டயக்ராம் வச்சும் கண்டுபிடிக்கலாம். 6x+1 எக்ஸுக்கு பதில -3 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்ப எக்ஸுக்கு பதில -3, நான் இது ஏன் ஒரு ஸ்டெப் எழுதிருக்கேன்னா, எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும் நம்மளுக்கு தெரியணும், அதுல எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும் மிஸ்டேக் பண்ணாம பண்றதுக்காக. எக்ஸுக்கு -3, 6 × -3,
minus 18 plus 1 அப்படி எழுதிக்கணும் இங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணனும் 18 minus 1 17 பெரிய நம்பரோட சைன் மைனஸ் சைன் நெக்ஸ்ட் f of 2 2ன்றது எங்க வருது இங்க வருது எதில இன்क्लूडेड இதோட இன்क्लूडेड அதாவது இதோட சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் இந்த பக்கத்துல இருக்கிறத எடுக்க கூடாது அப்ப 5x2 minus 1 தான் எடுக்கணும் அப்ப f of x equal to 5x2 minus 1 இதுல x க்கு பதிலா நம்ம 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்ப 2 னு போட்டாச்சு இங்க x ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 4 5 into 4 வந்து 20 ரிமைனிங் அப்படியே மைனஸ் 1 கூடவே எழுதிட்டு வரணும் 20 minus 1 19 இப்ப நம்ம f of minus 3 தனியா கண்டுபிடிச்சிட்டோம் f of 2 ன்றத தனியா கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு ஸ்டெப்பா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் கடைசி ஆட் பண்ணனும் அவ்வளவுதான் f of minus 3 plus f of 2 minus 17 ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் plus இங்க பிளஸ் இருக்கு அதனால பிளஸ் எழுதிட்டோம் 19ன்றத அப்படியே எடுத்து எழுதியாச்சு இதுல 19 பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம் 19 minus 17 2 ஆன்சர் பெரிய நம்பரோட சைன் பிளஸ் தான் சோ அதனால வெறும் 2 மட்டும் எழுதினாலே போதும் நெக்ஸ்ட் செகண்ட் f of 7 minus f of 1 போன பாட்ல பண்ண மாதிரியே தான் f of 7 தனியா கண்டுபிடிக்கணும் f of 1 தனியா கண்டுபிடிக்கணும் கடைசியா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் எடுத்துப்போம் அந்த லைன்ல f of 7 f of 1 க்கும் என்ன f of x எடுக்கணும்னு மட்டும் பார்த்துப்போம் அதுக்கடுத்து சம் ஈஸி ஃபர்ஸ்ட் f of 7 f of 7ன்றது 7 plus 7ல பார்க்கணும் plus 7 கீழே என்ன இருக்கு 3x minus 4 சோ f of 7 க்கு 3x minus 4 எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் f of 1 இத நல்லா பாத்துங்க இந்த மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது f of plus 1 அப்ப 1ன்றது எங்க இருக்குன்னு பார்க்கணும் 1ன்றது இங்க இருக்கு plus 1 பார்க்கணும் plus 1 க்கு எந்த f of x எடுக்கணும் 6x plus 1 வேல்யூ தான் நம்ம f of x க்கு எடுக்கணும் சோ இத ரெண்டத்தையும் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் f of 7 க்கு 3x minus 4 னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் f of 1 க்கு 6x plus 1 னு எடுத்துக்கோம் இது ரெண்டத்தையும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம் கடைசியா வந்து சப்ராக்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் f of x x க்கு பதிலா 7 x க்கு பதிலா 7 இது போல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டீங்கன்னா அதுல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க அதுக்காக தான் எழுதியிருக்கேன் எழுதாமையும் பண்ணலாம் 3 7 சார் 21 minus 4 சோ 21 minus 4 17 இது சிம்பிள் நெக்ஸ்ட் x க்கு பதிலா 1 x க்கு பதிலா 1 6 into 1 x க்கு பதிலா 1 அப்படியே அதுக்கு நேர் நேரா அப்படியே எழுதினா ரொம்ப ஈஸியா இருக்கும் plus 1 6 into 1 6 plus 1 6 plus 1 7 இப்ப ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் 17 minus 7 equal to 10 ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் 10th சம்ல தேர்ட் பார்ட் 2 f of 4 னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 into f of 4 னு அர்த்தம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே தனியா f of 4 f of 8 கண்டுபிடிச்சோம்ல அதே போல கண்டுபிடிச்சிட்டு கடைசியா 2 ஓட மல்டிப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் டயகிராம் எடுத்துப்போம் அதுல f of 4 f of 8 க்கும் எதை யூஸ் பண்ணனும்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ வந்து 4 னு அதுக்கு பார்க்கணும் 4 ன்ற வேல்யூக்கு என்ன இருக்கு 5x2 minus 1 சோ 4 f of 4 ன்றதுக்கு 5x2 minus 1 எடுத்துக்கணும் அடுத்தது 8 8 னு இருந்ததுனா 3x minus 4 சோ 4 க்கு f of x 5x2 minus 1 8 க்கு f of x 3x minus 4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து f of 4 கண்டுபிடிக்க போறோம் f of 4 க்கு என்ன எடுக்கணும்னு பார்த்தோம் 5x2 minus 1 அதுல x க்கு பதிலா 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 5 into 16 80 கூட வந்து minus 1 அப்படியே எழுதிக்கிட்டே வரணும் சோ 80 minus 1 79 இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் f of 4 நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் f of 8 x க்கு பதிலா 8 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் 3x minus 4 இதெல்லாம் எப்படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் x க்கு பதிலா 8 3 8 சார் 24 minus 4 அப்படியே கூட எழுதிக்கணும் 24 minus 4 20 இப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் 2 into f of 4 அப்ப f of 4 க்கு பதிலா 79 அப்ப 2 into 79 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 இந்த 2 f of 4 க்கு 79 பிளஸ் அப்படியே எழுதிக்கணும் f of 8 க்கு பதிலா 20 அது இங்க கண்டுபிடிச்சோம் சோ 2 into 79 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 158 வரும் பிளஸ் 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 178 இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் 10th சம்ல 4th பார்ட் இதுலயும் அதேதான் போன சம்ல மாதிரியே மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க ஆனா இதுல ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன டிவைடுன்னு கொடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணோம் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஒன்று கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 6 ஒன்று கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 4 அதையும் கண்டுபிடிக்கணும் இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதையும் திரும்ப கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஏற்கனவே இது கண்டுபிடிச்சாலே இதுல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்ப மூணு வேல்யூ நம்ம லைன் டயக்ராம்ல பாக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் 2 எஃப் ஆஃப் 6 எஃப் ஆஃப் 4 அதுக்கு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும்ன்றத பார்த்துட்டு
இங்க எழுத போறோம். அதுக்கடுத்து மூணுத்தையும் தனியா கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைன் டயகிராம் எடுத்துக்கிட்டோம். லைன் டயகிராம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு மைனஸ் டூன்ற வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுக்கணும்னு பாக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் டூக்கு இது எடுக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் சிக்ஸ் பார்த்தோமா, சிக்ஸ் இதுல அடங்கும் பாத்துருக்கோம். இதுல அடங்கும், அப்ப இதுல இன்க்ளூடட் அர்த்தம். அப்ப அதுக்கு எது எடுக்கணும், இந்த வேல்யூ எடுக்கணும், இதை எடுக்க கூடாது. எஃப் ஆஃப் சிக்ஸுக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்ன்றதை தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் ஃபோர், அதாவது எக்ஸுக்கு ஃபோர்னு பார்த்தோம், அதுக்கு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எடுக்கணும். லைன் டயக்ராம்ல எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணோம்னு பார்த்தோம். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன், அதாவது மைனஸ் டூக்கு சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் யூஸ் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ, அப்ப சிக்ஸ் இன்டூ மைனஸ் டூ, சிக்ஸ் டூ சார் டுவெல், மைனஸ் சைன் அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பிளஸ் ஒன் கூட எழுதிக்கணும். இது ஏன் மைனஸ் சைன் எழுதிருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம், இது மல்டிபிளிகேஷன். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், சிக்ஸ் இன்டூ டூ டுவெல், பேசிக் தான். இதெல்லாம் புரிஞ்சு பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. மல்டிப்ளை பண்றதுலாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பிளஸ் ஒன், இப்ப இதுல பாத்தீங்கன்னா டுவெல் மைனஸ் ஒன் பண்ணும், லெவன் கிடைக்கும், பெரிய நம்பருடைய சைன், சோ மைனஸ். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இது நம்ம ஏற்கனவே பண்ணதுதான், தேர்ட் பார்ட்ல பண்ணோம். எக்ஸுக்கு பதில ஃபோர் ஒன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதில ஃபோர், எக்ஸுக்கு பதில ஃபோர், ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன், ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டீன் எயிட்டி, மைனஸ் ஒன் அப்படியே கூட எழுதிட்டு வரோம், எயிட்டி மைனஸ் ஒன் செவன்டி நைன். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதில சிக்ஸ், அப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எடுக்கணும்னு பார்த்தோம். அதுல எக்ஸுக்கு பதில சிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன், மைனஸ் ஃபோர் அப்படியே எழுதிக்கிறோம், எயிட்டீன் மைனஸ் ஃபோர் ஃபோர்டீன். இப்ப நம்மளுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் டூ தெரியும், எஃப் ஆஃப் ஃபோர் தெரியும், எஃப் ஆஃப் சிக்ஸ் தெரியும். இதுல நம்மளுக்கு தேவை எந்த இருக்கான்னு பாருங்க, எஃப் ஆஃப் மைனஸ் டூ இருக்கு, எஃப் ஆஃப் சிக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் ஃபோர், இது எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டூ மல்டிப்ளை, இங்க எதுவும் இல்லைன்னா மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். டூ மல்டிப்ளை எஃப் ஆஃப் மைனஸ் டூ, எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் லெவன், அந்த மைனஸ் லெவன் எடுத்து எழுதியாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்னா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மைனஸ் எழுதிக்கணும், இங்க மைனஸ் இருக்கு, அப்படியே மைனஸ் எழுதிக்கணும். எஃப் ஆஃப் சிக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஃபோர்டீன், அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஃபோர், எஃப் ஆஃப் ஃபோருக்கு செவன்டி நைன்றதை கண்டுபிடிச்சோம், அதை டினாமினேட்டர்ல செவன்டி நைன் எழுதிக்கணும். பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் எழுதிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு மைனஸ் லெவன் இருக்கு, அதை பிராக்கெட் போட்டு மைனஸ் லெவன் எழுதிக்கணும். மைனஸ்னு வந்தாலே அதுக்கு பிராக்கெட் யூஸ் பண்ணிங்க, அதுதான் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியா இருக்கும், அதை குறைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் டூ இன்டூ லெவன் டுவெண்ட்டி டூ நம்மளுக்கு தெரியும், இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஸோ டூ இன்டூ மைனஸ் லெவன் வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ, இங்க மைனஸ் ஃபோர்டீன் இருக்கு அப்படியே எழுதிக்கணும், செவன்டி நைன் அப்படியே எழுதிக்கணும். பிளஸ் இன்டூ மைனஸ், இங்க இன்டூ இருக்குன்னு அர்த்தம் பிராக்கெட்னாலே, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் லெவன் அப்படியே எழுதிக்கணும். இதுல ரெண்டு மைனஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். டுவெண்ட்டி டூவும் ஃபோர்டீனும் ஆட் பண்ணணும், தேர்ட்டி சிக்ஸ் வரும், மைனஸ் சைன் தான் போடணும். ஏன்னா ரெண்டுத்திலுமே மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும். டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், சிக்ஸ்டி எயிட் கிடைக்கும். இப்ப இதுல ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும், ரொம்ப சிம்பிளா. நீங்க டூ டேபிளையும் கேன்சல் பண்ணி பண்ணலாம், இல்ல டைரக்டா ஃபோர் டேபிளையும் பண்ணலாம். நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ், ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், ஆனா டூ ரிமைண்டர் வரும், சோ டுவெண்ட்டி எயிட். செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட், சோ நைன் மேல செவன்டீன் கீழே, நைன் டிவைடட் பை செவன்டீன், இந்த மைனஸ் சைன் இருக்கு, அப்படியே மைனஸ் எழுதிக்கணும். சோ இந்த மொத்த இதுக்கும் வேல்யூ வந்து மைனஸ் நைன் பை செவன்டீன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி இந்த சேனலுடைய மெம்பர் ஆகணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஒரு கிளாஸ் வைஸ், ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ், ஒரு ஒரு லெசன் வைஸ் பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எஸ்டிஎஸ் யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனல் லிங்க், பேஸ்புக் லிங்க், இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.